நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாம் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவருடைய வெளி தோற்றத்தை மட்டுமே வச்சு அவரை எடை போடுறது தவறான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் நேர்மை நியாயம் எல்லாமே இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு சம்பவம் திருச்சியில் நடந்திருக்குது. திருச்சியில் ஒரு பகுதியில் சுப்பிரமணி அப்படின்ற ஒருத்தர் ஒரு பெண் லாயரோட வீட்டில் தங்கி அவர் வேலைக்காரராக வேலை செஞ்சிகிட்ருக்காரு, அதுவும் தோட்ட வேலை. இப்படி அவர் பல வருடங்களாக அந்த வீட்டில் நேர்மையோடையும் நியாயத்தோடையும் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க. அந்த பெண் லாயருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் வழக்கம் போல் எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிஸ்னஸ் வேலைக்கு போயிடுவார். அதே மாதிரி இந்த பெண் லாயரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் தன்னுடைய வேலைக்கு போயிடுவாங்க. இதில் இவங்களுடைய மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் காணாமல் போயிடுது. அந்த பெண் லாயர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டில் தான் இந்த மோதிரம் வந்து தோந்து போச்சு, அதனால் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டில் தேடி பார்த்துருக்காங்க, கிடைக்கல. கிடைக்காத பட்சத்தில் அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க தான் இதை எடுத்துருக்கணும், ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாருன்னா நம்மக்கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்படி அவர் இன்ஃபார்ம் பண்ணலை இவ்வளோ நாள் வரைக்கும், அதனால் நம்மளுடைய மோதிரத்தை இந்த யாரோ ஜனங்க தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் இருந்தவர் சுப்பிரமணி தான், அதனால் அவர் மேலே தான் ரொம்பவும் கடுமையாக வந்து திட்டி பேசிச்சுருக்காங்க. இவர் தான் வந்து மோதிரத்தை எடுத்துருக்கணும், ஆனால் எடுத்துகிட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது எனக்கு பற்றி இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி சொல்கிறாரு, நான் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வேலை செய்கிறேன், ஒரு சின்ன குண்டுமணி கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நியாயத்தை வந்து அவர் சொல்கிறாரு. சுப்பிரமணி சொல்கிறத எதையுமே காதில் வாங்காத அந்த பெண் லாயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இனிமேல்ட்டு இந்த வீட்டில் வந்து வேலை செய்ய வேணாம், இத்தனை வருஷத்தில் நீ என்னென்ன தேடிருப்பேன்னு யாருக்கு தெரியும், நீ தான் வந்து அன்னைக்கு சாயந்தரம் இருந்த, என்னோட மோதிரம் உங்ககிட்ட தான் இருக்குது, ஆனால் நீ அதை தர மறுக்கிற, நீ வந்து இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு உன்னை மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, நீ ஆனால் வேலையில் நாளையிலிருந்து வராத அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் யோசித்து பார்த்துட்டு, நீ குளிக்கும்போதோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதிரத்தை வந்து விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அந்த ஹஸ்பண்டு. உடனே அந்த லாயரையும் யோசிச்சு பார்க்குறாங்க, ஆமாம் இல்லை அன்னைக்கு காலையில் குளிக்க போகும்போது நான் முன்னாடி இருக்கிற அந்த செல்ஃபில் தான் வச்சுட்டு போனேன், திருப்பி வந்து அதை எடுக்க மறந்துட்டேன், ஆனால் வந்து அந்த செல்ஃப்லேருந்து திருப்பி வேறு நான் வந்து யாரை எங்கேயாவது எடுத்து வச்சுனா இல்லை போட்டுட்டு ஏதாவது வந்து பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு தெரில, மறுபடியும் அந்த மோதிரத்தை போட்டுட்டு சாப்பிட்டு கை கழுவு வந்து நான் வந்து போனேன், ஒருவேளை அங்கேயே வந்து விட்டுட்டுனா இல்லை கை கழுவும் போது வந்து அந்த பைப் ஒலையட்டி உள்ளே போயிட்டு ட்ரைனேஜில் விழுந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரர் சுப்பிரமணியை கூப்பிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து எனக்கு மோதிரத்தை எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துருச்சு, ஒன்று நான் சாப்பிட்டு கை கழுவும் போது வந்து அந்த பைப் ஒலட்டி ட்ரைனேஜுக்குள்ளே போயிருக்கணும், இல்லாட்டி வந்து பாத்ரூமில் குளிக்க போகும்போது வந்து எங்கேயோ விட்டுருக்கணும், சாரிங்க உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவர் பரவாயில்ல மேடம் நீங்கள் தப்பாக நினச்சதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாம், ஆனால் இத்தனை வருஷமாக நான் வேலை செஞ்சல அதை நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே எனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வீட்டோட செப்டி டேங்க் இருக்கு இல்லையா அதில் உள்ள தண்ணியெல்லாம் முதல்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரே உள்ளே இறங்கி அந்த மோதிரத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த பெண் லாயர்கிட்ட கொடுத்துருக்காரு. இவருடைய நேர்மையை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் லாயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய சோசியல் மீடியா அதாவது வந்து ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நியாயமான நேர்மையான ஆளை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பற்றின பெருமைகளை எல்லாத்தையும் டீட்டெயில் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் வருகின்றது. இதே மாதிரி தான் நான் நிறைய சம்பவங்கள் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் தப்பாக எடப்படாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூட வச்ச சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.